बीजमुड़ बीजमुड़ टन 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 टन। யூடியூப் சேனல் பண்ண அதானே அதே என்ன சொல்லிட்டே சோ மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க சர்ப்ரைஸ் இல்ல தம்பி சப்ஸ்கிரைப் ஹலோ फ्रेंड्स எல்லாத்துக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் கேட்டிங்கனா நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இன்ஸ்டாலிங் கேட்டிங்க லிங்க் சோ லாஸ்டா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க 1 வீக்கா யூஸ் பண்ணிட்டு இருக்க டிராஃபிக் மோட் தான் அது பத்தின ரிவ்யூ வீடியோ போட்டுருவோம் இன்னைக்கு ஏன்னா அதுல வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்கு அதனால தான் அந்த டிராஃபிக் மோட் நான் எடுத்து யூஸ் பண்ணதுக்கான காரணமே இந்த டிராஃபிக் மோட் பொறுத்தளவில் மேக்ஸிமம் 3D மாடல்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியே கொடுத்துருவாங்க கேரேஜ்லேருந்து நிறைய 3D மாடல்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கும் மேப்பும் வித்தியாசமாகவே இருக்கும் இந்த டிராஃபிக் மோடில் நீங்கள் டிரைவ் பண்ணுறதே ஒரு சுகமாக தான் இருக்கும் இந்த டிராஃபிக் மோடோட சைஸ் நீங்கள் இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவு பெருசாகவே இருக்கும் 350 MB டிராஃபிக் மோடோட சைஸு ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய 3D மாடல்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு அந்த ஒரு காரணத்தினால 350 MB வருது டிராஃபிக் மோடோட 3D மாடல்ஸ் மட்டும் இல்லை அதோட பெயிண்ட்ஸ்லேருந்து எல்லாமே கலர் லைட்ஸ்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க நைட் டிரைவ் பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் வேறு லெவலில் இருக்கும் நைட் டிரைவ்லாம் வேறு லெவலில் இருக்கும் இந்த டிராஃபிக் மோடில் நீங்கள் மல்டிப்ளேயர் விளையாடுறீங்கன்னா இதை மாதிரி ஒரு டிராஃபிக் மோட் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி என்கிட்ட ஒரு 2 டிராஃபிக் மோடு இருக்குது வித்தியாசமாக இது ஒரு டிராஃபிக் மோட் இன்னும் ஒரு டிராஃபிக் மோட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த டிராஃபிக் மோடை பற்றின வீடியோவும் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த டிராஃபிக் மோடு ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு கடைசியில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு போட்டுட்டுமா அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் எல்லா பில்டிங்ஸோட கலர்ஸும் சேஞ்ச் ஆகிருக்கும் பஸ்ஸு வெஹிக்கிள்ஸு வெஹிக்கிள்ஸோட 3D மாடலும் எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும் 3D மாடல் 3D மாடல் நிறைய சொல்கிறேன் என்னடா கேட்டிருப்பீங்க வெஹிக்கிள்ஸ் இங்கே ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா டெம்போ பைக்ஸு காரு அது மாதிரி அந்த 3D மாடல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒர்க் ஷாப்புன்னு நிறைய வந்து 3D மாடல் வந்து சேஞ்ச் பண்ணி போடுவோம் ஒரு ஒரு வீடியோ தனித்தனியாக அது கூட எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு அது நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் போய் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இது வேறு லெவலில் இருக்குது இந்த டிராஃபிக் மோடே இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா பகலில் டிரைவ் பண்ணும்போது நம்ம டிராஃபிக் மோடு எப்படி இருக்குது அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதுவே நம்ம நைட்டில் பார்க்கும்போது இன்னும் வேறு லெவலில் இருக்கும் இந்த டிராஃபிக் மோடு நீங்கள் இந்த டிராஃபிக் மோடில் டிரைவ் பண்ணுறீங்கன்னா நைட் டிரைவ் வச்சு டிரைவ் பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இந்த டிராஃபிக் மோடில் நைட் டிரைவ் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கலர்ஃபுல்லாக வேறு லெவலில் இருக்கும் அங்கே பாருங்கள் பில்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு லைட் செட்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும் நியூ இயர் செலப்ரேஷன் மாதிரி இருக்கும் சூப்பராக வேறு லெவலில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து லைட் ப்ளூ கலரில் இருக்கும் அதுவும் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு இந்தோனேஷியன் டிராஃபிக் போல இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே அவங்க லாங்குவேஜில் சொல்லியிருப்பாங்க அவங்க வீடியோவில் ஸோ அவங்க வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் எப்படி போய் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரோட்டான் பஸ் ஸ்டிமுலேட்டரில் என்பி லாரி மோட் போட சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க அது ஒன்றும் சிம்பிளான மெத்தட் தான் ஹவு டு ஆக்டிவேட் பஸ் மோட்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் ப்ரோட்டான் பஸ் ஸ்டிமுலேட்டரில் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுனா அந்த வீடியோ நீங்கள் பார்த்து ஆக்டிவேட் பண்ணாலே போதும் அதே மெத்தட் தான் ஓகேங்களா அந்த சைஸ் மட்டும் 2K சைஸில் வச்சுருங்க செட்டிங்ஸில் எக்ஸ்ட்ராட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அங்கே போய் 2K சைஸில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிவரிலேருந்து எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் சரி நம்ம இப்போ டிராஃபிக் மோடு வரலாம் எல்லா டிராஃபிக் மோடு மாதிரி இது இல்லை வித்தியாசமான டிராஃபிக் மோடு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எல்லா பில்டிங்ஸோட விண்டோஸு டோர்ஸு எல்லாத்தையும் வரேன் கலர் கலராக லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க அது வந்து சூப்பராகவே இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரீட் லைட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிராஃபிக் மோடோட லிங்க்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு தான் போவோம் ஸோ இதுதான் வந்து அந்த இந்தோனேஷியன் சேனல் அந்த சேனலோட வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் OBB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க மீடியா ஃபயரில் அதை கிளிக் பண்ணிங்க கிட்டத்தட்ட ஒரு 3.5 நிமிஷத்துக்கு மேலே அந்த டுட்டோரியலே போட போகிறேன் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு OBB மோட் AKAP AKAPன்ற அந்த விஷயமும் இந்த டிராஃபிக் மோடில் இருக்குது கேரியர் மோட் ப்ளே பண்ணுறவங்க தெரியும் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுங்க டவுன்லோட் பண்ணிட்டு இஜெட்ஆர்சர் அப்ளிகேஷனில் உங்கள்கிட்ட இருந்தால் அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க ப்ளே ஸ்டோர் லிங்க் தான் ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க இஜெட்ஆர்சர் ஓப்பன் பண்ணிட்டு அலவு கொடுத்துட்டு டவுன்லோட்ஸ் வந்துடுங்க அதில் OBB மோட் AKAP.7 ஜிப்புன்னு இருக்கும்
அதை கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஹேர் கொடுத்துருங்க. அதை ஒரு கிளிக் பண்ணுங்க, எக்ஸ்ட்ராக்ட் ஹேர், எக்ஸ்ட்ராக்ட் ஹேர் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ட் ஹேர் கொடுத்தோடனே எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரி, அதுக்கு முன்னாடி பாஸ்வேர்ட் நம்ம போடணும். பாஸ்வேர்டு எல்லாம் இந்த இடத்துல கரெக்டாக நோட் பண்ணிங்க, ஏஹெச் ஸ்பேஸ் MATAP. ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், ஏஹெச் மேன்டாப். ஓகே கொடுத்துருங்க. ஸோ கீழே கமாண்ட்லேயே இன்ஸ்டாலே வந்து பாஸ்வேர்டு கேட்காதீங்க, எனக்கு மறந்துடும். வீடியோ போடுறப்ப மட்டும்தான் எனக்கே ஞாபகம் இருக்கும். அடுத்ததான் மேலே பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபைலாக க்ரியேட் ஆகிருக்கும், OBB மோட் AKAP. இந்த வீடியோவில் நான் AKAP-ன்ற விஷயத்தையும் காமிச்சிருக்கணும், பட் வீடியோ ரொம்ப லாங்காக போகிறதால அதை கட் பண்ணிட்டேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய OBB-யை கிளிக் பண்ணி கட்டெல்லாம் காப்பி கொடுத்துங்க. நான் வந்து கட் கொடுத்துக்கிறேன். இந்த டிராஃபிக் மோடு எல்லா டிவைஸுக்குமே ஒர்க் அவுட் ஆகும். கரெக்டான ப்ரொசீஜர் படி கரெக்டாக நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். கட் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் க்ரீன் ஏரோ இருக்கும், அதை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் அந்த க்ரீன் ஏரோ ஒரு டைம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆப் ஓப்பன் பண்ணோடனே எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மட் டைப்பில் கரெக்டாக வந்துடும். இதில் வந்து ஆண்ட்ராய்டு சூஸ் பண்ணிங்க. நான் இப்போ சொல்கிற ஃபோல்டர்லாம் ஒன் பை ஒன்னாக கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. ஆண்ட்ராய்டு, அதில் வந்து OBB, OBB-ல போயிட்டு காம் மேலோ பஸ் ஸ்டிமுலேட்டர் ஐடி கரெக்டாக சூஸ் பண்ணிங்க. காம் மேலோ பஸ் ஸ்டிமுலேட்டர் ஐடி, அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து டிராஃபிக் மோடு OBB இருக்கும் அதில். ஸோ அதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட் மாதிரி லைட்டாக இருக்கும், அந்த சிம்பிள், அதை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்க. அப்படி இல்லைனா கீழே இருக்கும் ரவுண்ட் கலர் ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு அப்ளை அண்ட் ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து வேறு OBB இருக்கும், அதனால் அப்ளை அண்ட் ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. அப்ளை அண்டு ரீப்ளேஸ் கொடுத்துட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, அந்த மெயின் டாட்னு போட்டு 2006 இருக்கா, 1006 இருக்கா, இல்லை 3006 இருக்கா, அதை கரெக்டாக நோட் பண்ணிங்க. நோட் பண்ணிவிட்டு அது என்னென்னா 1GB, 2GB, 3GB ரேம்னா 1006 வரும், 4GB, 6GBனா 2006 வரும், அதுக்கு மேலே 8GB அது மாதிரி போகும்போது 3006 வரும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ரீநேம் கொடுத்து அந்த 2 வந்து உங்களுக்கு என்ன ரேமோ 1GB, 2GB, 3GB ரேம்னா அந்த 2 வந்து ரீநேம் பண்ணணும் 1னு. இப்போ இங்கே பார்த்தீங்களா 2 மெயின் டாட்னு போட்டு 2, அதை கிளிக் பண்ணி அதை மட்டும் ரீநேம் பண்ணணும். வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. இந்த இடத்துல நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்னால தான் வந்து நிறைய பேருக்கு ஒர்க் ஆகாத காரணம். ஸோ 8GB ரேம்னா 3 போட்டுக்கலாம், 4GB, 6GBனா 2, அது கீழேனா பார்த்தீங்கன்னா 1. எனக்கு வந்து 6GB ரேம் மொபைல் என்னது, அதனால் நான் 1 போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிராஃபிக் மோடு இப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கும். ஓகேங்களா, கேம் ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்?